முதன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்களிடம் பேச்சுவார்த்தையானது நடைபெறுகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் மூர்த்தி தலைமையில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெறுகிறது. அது குறித்தான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், இந்த பேச்சுவார்த்தை குறித்தான முழுமையான விவரங்கள். நிச்சயமாக ஹாசினி, மதுரையிலிருந்து கன்னியாகுமரி நோக்கி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இருக்கக்கூடிய கப்பலூர், இந்த கப்பலூரிலே சுங்கச்சாவடியாக இருந்து வரக்கூடிய நிலையில் கடந்த 2020 பிறகு உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் லட்சக்கணக்கில் வாகன உரிமையாளர்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் மூலம் நோட்டீஸ் விடப்பட்ட நிலையிலே உள்ளூர் வாகனங்களுக்கு முழு விலக்கு அளிக்க வேண்டும் என்று கடந்த மாதம் முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வந்த நிலையிலே அதனைத் தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாத நிலையிலே நாளை கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகை மற்றும் கடையடைப்பு போராட்டம் என கப்பலூர் சுங்கச்சாவடி போராட்டக் குழு மற்றும் ஒருங்கிணை குழு மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த வாகன உரிமையாளர்கள் என அனைவரும் அறிவித்திருந்த நிலையிலே இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய தலைமையிலே அமைதி பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இந்த அமைதி பேச்சுவார்த்தையின் போது போராட்டக் குழுவினர் அமைச்சர் மூர்த்தியிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது கப்பலூர் டோல்கேட்டில் 2020 அனுமதிக்கப்பட்ட வாகனங்களுக்கான அனுமதி போன்றே நிலை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றும் தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகளுடன் பேசப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்த நிலையிலே திருமங்கலம் பகுதி வாகனங்களுக்கு எந்தவித கட்டணமும் இன்றி 7 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய பகுதி வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது என்று மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வரக்கூடிய வேளையிலே திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களைச் சேர்ந்த உள்ளூர் வாகனங்கள் தனியாக அவர்களுக்கான ஒரு பாதை ஒதுக்கப்பட வேண்டும் என அமைச்சர் மூர்த்தி அவர்கள் நகை அதிகாரிகளிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே போன்று உள்ளூர் வாகனங்கள் கண்டறியப்பட்டு அதாவது அவர்களுடைய ஆதார் நகல் உள்ளிட்டவைகளை காண்பிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்படும் என்ற கோரிக்கையும் நகை அதிகாரிகளிடத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வைத்திருக்கக்கூடிய நிலையிலே கப்பலூர் சுங்கச்சாவடியை முழுவதுமாக அகற்ற வேண்டும் என்றால் உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் தான் அகற்ற முடியும் என்று சொல்லப்பட்ட நிலையிலே உள்ளூர் வாகனங்களுக்கு முழு கட்டண விலக்கு அளிக்கப்படும் என்ற உத்தரவாதம் வரும் வரை நாங்கள் இங்கிருந்து புறப்பட மாட்டோம், எங்களது போராட்டம் தொடரும் என்று கூறப்பட்ட நிலையிலே தற்போது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி. நம்மடைந்த கிருஷ்ணன், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.